are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனி தேதி April 14 நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடலா இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்துல நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்க அப்டேட்டடா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்கா ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். மெக்சிகோல டெலிவரி ஆப் ராப்பி இப்போ கிரிப்டோ பேமெண்ட் அக்செப்ட் பண்றதுக்காக பைலட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 24 hours மட்டுமே 300 million சிபா இன்னு டோக்கன்ஸ் பர்ன் பண்ணியிருக்காங்க. 2.4 billion சிபா இன்னு டோக்கன்ஸ் பர்ன் பண்ணி சர்க்குலேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சவுத் கொரியன் எஸ்கே டெலிகாம் இப்போ அவங்களோட மெட்டாவர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்டா இப்போ கிரிப்டோ கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இத்ரியம் 2.0 அப்கிரேட் ஜூன் மந்தில் லான்ச் ஆகாதுன்னு அவங்களோட டெவலப்பர் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 4 days மட்டுமே பிட்காயின் வேல்ஸ் 5% ட்ராப் ஆயிருக்காங்க. சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் இப்போ NFT செட்டில்மெண்ட்காக BTC அண்ட் ETH பேன் பண்ணியிருக்காங்க. மொசில்லா இப்போ POS கிரிப்டோ டொனேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெத்தர் இப்போ USDT குசாமால லான்ச் பண்ணியிருக்காங்க. April 22 Gem.Trade P2E கிரிக்கெட் கேம் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஷிபா இன் ஹோல்டிங் 60% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா தெரியுது. டெரா இப்போ இந்த டிப்ல வந்து $100 million பிட்காயின் வாங்கியிருக்காங்க. மூன்பே இப்போ $87 million செலிபிரிட்டி லிட் ஃபண்டுக்கு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. 28 லிங்க்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து மெக்சிகோல இருந்தா. லாட்டம்ல இருக்கக்கூடிய ஒரு பிகெஸ்ட் டெலிவரி கம்பெனி தான் வந்து ராப்போ. இவங்க வந்து இப்போ கிரிப்டோ பேமெண்ட் அக்செப்ட் பண்றதுக்காக ஒரு பைலட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யூசர்ஸ்னால இப்போ கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணி ராப்பி கிரெடிட்ஸை வந்து பை பண்ண முடியும். அப்புறம் அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய மற்ற சர்வீசஸை வந்து இந்த கிரெடிட் யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து மெக்சிகோவில் இருக்க யூசர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அவைலபிள்னு அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு பற்றி தான். ஷிபா இனு ஆர்மி மெம்பர்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிப்பன் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா லாஸ்ட் 24 hours மட்டுமே கிட்டத்தட்ட 324 million ஷிபா இனு டோக்கன்ஸ் பர்ன் பண்ணி சர்க்குலேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் டேக்கு கம்பேர் பண்ணுறப்போ பர்ன் ரேட் இப்போ வந்து 700% அதிகமாக இருக்கிறதாகவும் தெரியுது. ஷிபா இனு கம்யூனிட்டிலேருந்து இந்த பர்ன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக ஒரு 9 ட்ரான்சாக்ஷனில் இந்த பர்ன் பண்ணியிருக்கிறதாகவும் தெரியுது. அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு பற்றி தான். லாஸ்ட் வீக் எண்டு வரைக்குமே வந்து 2.5 billion ஷிபா இனு டோக்கன்ஸ் பர்ன் பண்ணி சர்க்குலேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஷிபா இனோட ப்ரைஸ் வந்து ஒரு 20% வரைக்கும் அப்பாச்சு. ரீசெண்ட் டேஸில் வந்து ஷிபா இனு கம்யூனிட்டியிலேருந்து அதிகமாக பர்ன் பண்ணி பர்ன் ரேட் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. அண்ட் சர்க்குலேஷன்லேருந்து அதிக அளவுக்கு வந்து டோக்கன்ஸை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து சவுத் கொரியாவில் இருந்தால். லாஸ்ட் வெட்னஸ்டே சவுத் கொரியாவோட டெலிகாம் ஜெயின்ட் எஸ்கே டெலிகாம் வந்து அவங்களோட மெட்டவர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக 3D மோஷன் கம்பெனியான மார்ஃப் இன்ட்ராக்டிவ் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு கம்பெனி கொலாபரேஷனில் ப்ராப்ஸு, அவத்தார், காஸ்டியூம்ஸ் இதெல்லாமே வந்து இஃப்லாண்ட் மெட்டவர்ஸில் வந்து இவங்க டெவலப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி அக்ரிமெண்ட்டில் வந்து டெலிகாம் கம்பெனி மார்ஃப் இன்ட்ராக்டிவில் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்க பண்ணுறதாகவும் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து நெக்ஸோ கிட்ட இருந்தா. நெக்ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து ஒரு கிரிப்டோ லெண்டர். லாஸ்ட் வெட்னஸ்டே இந்த நெக்ஸோ கம்பெனி வந்து மாஸ்டர் கார்டு கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி கிரிப்டோனால் பேக்கப் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டு வந்து யூசர்ஸோட கிரிப்டோ ஹோல்டிங்னால பேக்கப் ஆகிருக்கதாகவும் தெரியுது. யூசர்ஸ்னால இந்த கார்டு யூஸ் பண்ணி அவங்க கிரிப்டோ ஹோல்டிங்கில் இருந்து 90% ஃபியட் வேல்யூவை ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டுனால கோலாட்ரலாக வந்து மல்டிபிள் கிரிப்டோ அசெட்டை வந்து யூஸ் பண்ண முடியும்னு அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து இத்ரியம் பற்றி தான். டிம் பேக்கோ தான் வந்து இத்ரியம் மர்ஜோட லீட் டெவலப்பர். இத்ரியம் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டாக் மாடலுக்கு வந்து அப்கிரேட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அந்த ஸ்பெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேட் வந்து ஜூன் மந்த் லான்ச் ஆகலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பேக்கோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அப்கிரேட் வந்து ஜூன் மந்த் லான்ச் ஆகாது, இது வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டாக் அப்கிரேடை வந்து அவங்க இத்ரியம் 2.2 அப்கிரேட்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. பட் எப்படி இருந்தாலுமே வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே இது லான்ச் ஆகலான்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த அப்கிரேட் வரதுனால வந்து இத்ரியம் நெட்வொர்க்கில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதாகவும் தெரியுது. ஸோ எப்போ இது லான்ச் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து பிட்காயின் வேல்ஸ் கிட்ட தான். ரீசெண்டாக பிட்காயினோட ப்ரைஸ் ட்ராப் ஆனதும் கிரிப்டோட மார்க்கெட் கேப் வந்து $2 trillion வந்து கீழே ஃபாலோ ஆயிருக்கு. லாஸ்ட் 2 weeks மட்டுமே பிட்காயினோட ப்ரைஸ் வந்து 17% ட்ராப் ஆயிருக்கு. ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேல்ஸோட பிஹேவியர் படி பார்த்தோன்னா பிட்காயின் வந்து இன்னும் டிராப் ஆகலான்னு தெரியுது. லாஸ்ட் 4 days 10,000 மேலே ஹோல்ட் பண்ணியிருக்க பிட்காயின் அட்ரஸஸ் எல்லாமே வந்து 4.6% வந்து கம்மியாக இருக்கு.
மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சமயத்தில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து நீ லாஸ்ட் அப்டேட் சைனாவிலேருந்து ஷாங்காய் செக்யூரிட்டி நியூஸ்லேருந்து கொடுத்த டேட்டா படி பார்த்தோன்னா பீப்புள் பேங்க் ஆஃப் சைனா இப்போ வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு புது இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து என்எஃப்டிஸ் எல்லாமே வந்து பயங்கர பாப்புலராக இருக்குது, அதை யூஸ் பண்ணி மணி லாண்ட்ரிங் நடக்கிறதாகவும் தெரியுது. ஸோ என்எஃப்டி செட்டில்மெண்ட்டுக்காக இப்போ சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் வந்து பிடிசி இடிஎச்சை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. கன்சூமர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி என்எஃப்டி மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்காக ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் வந்து இவங்க கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.